நேற்று காலை திருச்சி மாநகரம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் நூற்றுக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழைப்பழம் பூ காய்கறிகளை வைத்து தெருவோரத்தில் தள்ளுவண்டியில் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் டிஃபன் கடை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வாறு அவர்கள் வியாபாரம் செய்து கொண்ட அந்த தொழிலை நேற்று காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், அதே போல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு சென்று அந்த கடைகளை அப்படியே நசுக்கி அடித்து நொறுக்கி கடையில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் சேதப்படுத்திருக்கிறார்கள். தடுக்க வந்த வியாபாரிகளை அடித்து துரத்திருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளமெல்லாம் பதறுகிறது. கண்ணீர் வர செய்யக்கூடிய அந்த காரியத்தை, மிக மோசமான அந்த காரியத்தை இவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். 500,000 ரூபாய் இந்த பொருட்கள் அங்கே சேதமாயிருக்கிறது. எனவே இதை கண்டிக்கும் விதமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு பொது சொத்தை சேதப்படுத்தல் வழக்கு என்ற அந்த வழக்கில், அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த மக்களுடைய சொத்தை எல்லாம் சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அதே போல் 10 நாளைக்கு முன்பாகத்தான் அந்த வியாபாரம் செய்திருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் 10,000 ரூபாய் தமிழக அரசால் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் செய்வதற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் கடன் வழங்கிவிட்டு மறுபுறம் அடித்து துரத்தக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்கிறது என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அடுத்தடுத்து எடுத்துச் செல்லப் போகிறோம். இதோடு நாங்கள் விடப்போவதில்லை. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கான முறைப்படுத்துதல் அந்த சட்டம், அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த சட்டம் அமலாக்குவதற்கே இன்றைக்கு மாநகராட்சி தயார் இல்லை. சென்னை உள்பட, மதுரை உள்பட, கோயம்புத்தூர் உள்பட பல மாநகராட்சியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது அமலாக்கியது. ஆனால் திருச்சியிலேயே இன்றைக்கும் கணக்கெடுப்பு நடத்தவில்லை. சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை வழங்கப்படவில்லை. சாலையோர வியாபாரிகளுக்கான அந்த தேர்தல், விற்பனை குழுவுக்கான தேர்தலை அவர்கள் நடத்தவில்லை. என இப்படிப்பட்ட கோளாறை எல்லாம் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி வைத்துக்கொண்டு இன்றைக்கு வியாபாரிகளை அடித்து துரத்துவது நியாயமில்லை. நாங்கள் திருச்சி மாநகரத்தில் மட்டும் ஏராளமான தடை உத்தரவுகளை பெற்று வைத்திருக்கிறோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருச்சி தப்பக்குளம் என்எஸ் பேரோடு, திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையத்தில் என்ன உத்தரவு? விற்பனை குழு அமைக்காமல், வியாபாரிகளை கணக்கெடுப்பு செய்யாமல், வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையை கொடுக்காமல் இந்த வியாபாரிகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மனிதநேய உயர்நீதிமன்றமே உத்தரவு கொடுத்தாச்சு. அதில் யாரெல்லாம் எதிரி? திருச்சி மாநகராட்சி கமிஷனர், காவல்துறை கமிஷனர் எல்லாம் எதிரியாக இருக்கிறாங்க. எனவே அப்படி இருக்கிற போது காவல்துறையில் கீழே இருக்கக்கூடிய அதிகாரியை கமிஷனர் எப்படி அனுப்பினார்? காவல்துறை ஜேஇ அந்த கமிஷனர் எப்படி அனுப்பினார்? சட்டவிரோதம் இல்லையா? உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அப்பட்டமாக மீறக்கூடிய செயல் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மாநகராட்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எதிர்காலத்தில் அந்த மக்கள் உடனடியாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய விதத்தில், வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் தமிழக அரசு தலையிடணும். நஷ்ட ஈடு, போதுமான அளவுக்கு நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.